ஜூன் 12, 2021 அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் வெளியிட்டுள்ள எழுத்தாளர் ப. ராமானுஜத்தின் வேக்சினேஷன் வைபவம் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஓ காட் என்று கூச்சலிட்டாள் மைத்ரி. இந்த ஜனசமுத்திரத்தில் இறங்கினால் நமக்கு தடுப்பூசி கிடைக்கிறதோ இல்லையோ, கரோனா வைரஸ் கட்டாயம் கிடைக்கும், திரும்பி போயிடலாம் வாங்கோ. முகக்கவசத்தை ஒரு கையால் அழுத்தி கொண்டு இன்னொரு கையால் திறந்த கார் கதவை மூடி கண்ணாடியையும் ஏற்றினாள். 200-250 பேர்களை ஜனசமுத்திரம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அந்த குறுகிய சந்தில் குடிசைகளுக்கு நடுவில் ஒரு தீப்பெட்டி மேல் இன்னொன்றை வைத்தது போல இரண்டு அடுக்குகளாக கட்டப்பட்டிருந்த அந்த ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மையத்தின் முன் முட்டி மோதி முன்னுக்கு சென்றும் பின்னுக்கு தள்ளப்பட்டும் தடுமாறிய மக்கள் கூட்டம் கடல் அலைகளின் எழுச்சியையும் பின் அடைவையும் ஞாபகப்படுத்தாமல் இல்லை. நாங்கள் இருவரும் மூத்த குடிமக்கள் என்று சொல்லப்படுபவர்கள். எனக்கு 70 வயது, மைத்திலிக்கு 67. 55 நாட்களுக்கு முன் கோவிட் தடுப்பூசி முதல் தவணையை போட்டுக்கொண்டோம். கோவிஷீல்டு என்ற பெயருடன் அந்த தடுப்பு மருந்தை ஒரு தனியார் மருத்துவமனையில் நாங்கள் போட்டுக்கொண்ட போது எங்களுடன் வயதானவர்கள் 10-12 பேர்களுக்கு மேல் இல்லை. அப்போது 28 நாள் 2வது தவணை போட வேண்டும் என்று சொன்னார்கள். 25 நாட்கள் கழித்து 2வது தவணைக்கு பதிவு செய்வதற்காக அரசாங்கம் நிறுவியிருந்த கோவின் வலைதளத்திற்கு சென்றேன். எந்த தனியார் மருத்துவமனையிலும் தடுப்பூசி இருப்பதாக கோவின் காட்டவில்லை. பல தனியார் மருத்துவமனை டாக்டர்கள் எனக்கு மிகவும் தெரிந்தவர்கள், சிலர் என் பழைய மாணவர்கள். அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். தடுப்பு மருந்து பற்றாக்குறை காரணமாக தனியார் மருத்துவமனையில் தடுப்பூசி இல்லை என்றார்கள். அரசாங்க மருத்துவமனைகளில் தடுப்பூசி இருந்தது, ஆனால் அந்த கூட்டத்தில் போய் எப்படி நிற்பது? அங்கு சமூக இடைவெளி என்பது எப்படி சாத்தியம்? அங்கு போகாதீர்கள் என்று எச்சரித்தார் ஒரு மருத்துவ நண்பர். படுக்கைகள் காலி இல்லாமல் நடைபாதைகளெல்லாம் நோயாளிகளை வைத்து சிகிச்சை அளிக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டியல்லவா உள்ளே போக வேண்டும்? என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருக்கும் போது ஒரு அறிவிப்பு வந்தது. கோவிஷீல்டு 2வது தவணையை 8 வாரங்கள் முடிவதற்கு முன் போட்டுக்கொண்டால் போதும் என்று அரசாங்கம் அறிவித்தது. நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்கிறது. அதற்குள் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடுப்பு மருந்து வராமலா போக போகிறது? ஆனால் 50 நாட்கள் கழித்தும் கோவிஷீல்டு வரவில்லை. ஒவ்வொரு வாரமும் நான் கோவினில் செய்த பதிவு அந்த வார இறுதிக்குள் ரத்து செய்யப்பட்டது. 56 நாட்கள் கடந்தன. அன்று ஞாயிற்றுக்கிழமை மல்லிகார்ஜுனரா போன் பண்ணினான். மல்லி என் பழைய மாணவன், கல்லூரியை விட்டு சென்று 30 ஆண்டுகள் ஆன பின்பும் என்னுடன் தொடர்பில் இருப்பவன். முனிசிபல் கார்பரேஷனில் சீனியர் சூப்பரிண்டெண்டிங் என்ஜினியராக இருக்கிறான். நமஸ்காரம் சார், பாகுன்னாரா என்று ஆரம்பித்தான். இந்த ஒரு வருட காலத்தில் யார் பேசினாலும் முதலில் வருவது கரோனா பற்றிய சம்பிரதாய விசாரணையும் அறிவுரையும் தான். இங்கிலீஷிலும் தெலுங்கிலும் இந்த சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு மல்லி கேட்டான், சார் தடுப்பூசி போட்டுக்கொண்டீர்களா? சொன்னேன். தன்னிடம் ஏன் முதலிலேயே சொல்லவில்லை என்று தெலுங்கு கலந்த இங்கிலீஷில் செல்லமாக கோபித்து கொண்டான். டோன்ட் வரி சார், நேனும் அரேஞ்ச் செய்தானோ, நான் ஏற்பாடு செய்கிறேன். நாளைக்கே உங்களுக்கு தடுப்பூசி 2வது டோஸ். எங்கே? ஒரு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மையத்தில். பிரைமரி ஹெல்த் சென்டரிலா? ஓ நோ, நான் குரலை உயர்த்தி தீர்மானமாக சொன்னேன். நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். நான் மீது நம்பகம் இல்லையா சார் மீக்கு என்று மறுபடியும் கோபித்து கொண்டான். நான் ஏற்பாடு செய்யற பிஎச்சியில 4-5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? 2 வாரமா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளில் கூட தடுப்பு மருந்து கிடையாது. நேற்று காலையில மச்சிலிப்பட்டினத்துக்கு ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் வந்தது. இன்னைக்கு அதை விநியோகம் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயம் ஜனங்களுக்கு தெரிய 2-3 நாள் ஆகும். அது மட்டும் இல்லை சார், அங்க நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 நிமிஷத்திலே மொத்தம் முடிஞ்சிடும். அதுக்குண்டான ஏற்பாடு நான் செய்யறேன். நான் அரை மனதுடன் ஒப்புக்கொண்டேன். நானே நேரில் வந்து அழைத்து செல்வேன் சார். ஆனால் நாளைக்கு முனிசிபல் கமிஷனருடன் பவானிபுரம் போகணும். என் ஒர்க்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தனை அனுப்புகிறேன். யங் ஃபெலோ, கெட்டிக்காரன். அவன் 10 மணிக்கு என் காரில் வந்து உங்களை அழைத்து செல்வான். அதெல்லாம் வேண்டாம் மல்லி, இடத்த சொல்லு, நாங்கள் போய்க்கிறோம். நீதான் மெடிக்கல் ஆபீசரிடம் பேசி ஏற்பாடு செய்ய போகிறாயே. அவன் மறுபடியும் கோபித்து கொண்டான்.
இப்படி இங்கிலீஷிலும் தெலுங்கிலும் அடிக்கடி கோபித்து கொள்பவனுடன் என்ன செய்வது? அதில்ல மல்லியே என்று ஆரம்பித்தேன். மீது ஏமின் மாட்டாடக்கூடுது மாஸ்டராரு. ரேப்பு இஸ்மாயில் வஸ்தாடு தீஸ்கெல்தாடு. அந்தே நீங்க ஒன்னும் பேசக்கூடாது சார். நாளைக்கு இஸ்மாயில் வாரான், கூட்டிட்டு போறான், அவ்வளவுதான். கோவிந்த் ஷெட்யூல் செய்ய வேண்டாமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். ஆதார் நம்பர்களை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறுநாள் திங்கட்கிழமை இஸ்மாயில் என்பவன் சரியாக 10 மணிக்கு வந்து விட்டான். மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வரும் பீம் பாய் தேவர் மகன் கமலஹாசனுடைய முறுக்கு மீசையுடன் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தான். முகவாய்க்கட்டையின் மேல் பச்சை கலரில் தளர்ந்து தொங்கிய ஒரு மாஸ்க் அணிந்திருந்தான். அதற்கு மேலும் முறுக்கு மீசைக்கு கீழும் உள்ள பாகம் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே வந்தது. இஸ்மாயில், அதை தூக்கி விட்டுக்கோப்பா என்றாள் மைத்திரி. சார் இறக்க சொன்னாரே மேடம், தூக்கி விட்டு ஏசியை போடவா? ஐயோ, கார் கண்ணாடிகள் இல்லையப்பா. உன் மாஸ்க் மேலே இழுத்து விட்டு முகத்தை நல்லா கவர் பண்ணிக்கோ. மேடம் பயப்படுறாங்க சார். எனக்கு ஒன்றும் இல்லை மேடம், எந்த வைரஸும் எங்கிட்ட வர முடியாது. சொல்லிவிட்டு முன் சீட்டிலிருந்து திரும்பி மைத்திரியை பார்த்து இடி இடி என்று சிரித்தான். பிறகு மாஸ்கை மேலே இழுத்து விட்டான். அது பாதி வாயை கூட மூட முடியாத கஞ்சத்தரமான மாஸ்க். அந்த வாயும் எந்த கவசத்தாலும் மூட முடியாத வாய். ஒரு டபுள் லேயர் காட்டன் மாஸ்க் மீது த்ரீ ப்ளை சர்ஜிக்கல் மாஸ்க்கும் அதன் மீது பிளாஸ்டிக் ஷீட்டும் போட்டு கொண்டிருந்தாலும் மைத்திரியின் உடல் பயத்தால் நடுங்கியது. நான் அவள் கையை பிடித்து கொண்டேன். கார் ரிங் ரோட் ஃப்ளைஓவர் மேல் ஏறி பெஞ்ச் சர்க்கிளில் யூ டர்ன் போட்டு பந்தர் ரோடில் நுழைந்தது. தெலுங்கு கலந்த இங்கிலீஷில் விடாமல் பேசிக்கொண்டே காரை மான்ஃபோர்ட் ஸ்கூல் சாலையில் திருப்பினான் இஸ்மாயில். கார் பள்ளிக்கூட சாலையை கடந்து ஒரு கூரை வைத்த ஜப வீட்டை தாண்டி குறுகலான சந்து ஒன்றுக்குள் நுழைந்தது. இரண்டு புறமும் குடிசை வீடுகள். 45 வருடங்களில் நான் பார்த்திராத இடம் இது. ஒரு டீ கடை அருகில் வந்ததும் கார் மேலே போக முடியாதபடி சாலையில் மக்கள் கூட்டம். வந்துவிட்டோம் சார் என்று வலது பக்கத்து திருப்பத்தில் பரிதாபகரமாக இருந்த ஒரு சிறிய செவ்வக வடிவ ரெண்டடுக்கு கட்டிடத்தை காண்பித்தான் இஸ்மாயில். கட்டிடத்தின் மேலும் கீழும் சுற்றியும் மக்கள் திரள். அதை பார்த்துத்தான் மைத்திரி அலறினாள். இஸ்மாயிலே காரை விட்டு இறங்க வேண்டாம் என்று சொன்னேன். எங்களுக்கு வேக்சினேஷன் வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம். சார் நான் கார்ப்பரேஷன் அதிகாரி, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இஸ்மாயில் காரிலிருந்து வீராவேசத்துடன் இறங்கினான். அவன் மாஸ்கும் முகவாய்க்கட்டைக்கு கீழே இறங்கி தொங்கியது. அவன் எதிரில் ஜனசமுத்திரம் பேரிரைச்சலுடன் மோதிக்கொண்டிருந்த அலைகளின் பின்னால் நின்று இரண்டு கைகளையும் உயர தூக்கி எனக்கு புரியாத தெலுங்கில் என்னமோ சொல்லி கத்தினான். எனக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் ஞாபகம் வந்தது. 6000 யூதர்களை எகிப்திலிருந்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலத்துக்கு வழிநடத்தி செல்கிறான் மோசஸ். எதிரில் செங்கடல், அதை கடந்தால்தான் மேலே செல்ல முடியும். சமுத்திரக்கரையில் நின்று கைகளை தூக்கி கடவுளிடம் முறையிடுகிறான். கடல் பிளந்து வழிவிடுகிறது. அந்த அதிசயத்தை இஸ்மாயிலும் செய்ய போகிறானா? நான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நினைவலைகளில் வெகுநேரம் சஞ்சரிக்க முடியவில்லை. ஏனென்றால் இப்போது இஸ்மாயில் தான் ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன் அதிகாரி என்று திரும்ப திரும்ப கூச்சலிட்டு கொண்டிருந்தான். சார்ல்டன் ஹெஸ்டன் இந்த மாதிரியெல்லாம் செய்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அலைகள் மேலும் பேரிரைச்சலோடு வீசினவே ஒழிய வழிவிடவில்லை. இஸ்மாயில் சட்டென்று திரும்பி காருக்கு பின்னால் பூரண முகக்கவசத்துடன் பரிதாபமாக நின்று கொண்டிருக்கும் வயதான யூத தம்பதியரை பார்த்தான். அவனுக்கு கோபம் வந்தது. கோபத்துடன் சேர்ந்து ஞானமும் வந்தது என்று நினைக்கிறேன். இது செங்கடல் அல்ல, இந்திய சாகரம். இங்கு மோசஸ் உத்தி வேலைக்கு ஆகாது, விரும்பாண்டி வழிதான் சரி என்று எண்ணியிருக்கக்கூடும். ஆர்ப்பரிக்கும் அவ்வலை கடலுக்குள் வீரன் விரும்பாண்டியின் ஆவேசத்துடன் குதித்தான். அவன் புஜபலத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அலைகள் தத்தளித்தன. முரட்டுத்தனமாக முன்னேறி ஆஸ்பத்திரி கட்டிடத்தில் நுழைந்து மளமளவென்று குரங்கு மாதிரி குதித்தும் தொத்தியும் தாவியும் மாடியேறி அங்கிருந்து ஒரு வினாடி நின்று குனிந்து ஒரு விரும்பாண்டி பார்வை பார்த்து எங்கள் பிரமிப்பு நீங்கும் முன்பே சடக்கென எங்கோ நுழைந்து மறைந்து விட்டான். இப்போது மைத்திரி கேட்டாள், வேக்சினேஷன் யாருக்கு? என்னது? இல்ல தடுப்பூசி நமக்கா இல்லை இஸ்மாயிலுக்கா? நான் பதில் சொல்லவில்லை. என் கைபேசியை எடுத்து மல்லிகார்ஜுனராவை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னேன். சோ இந்த கூட்டத்தில் எங்களால் நுழைய முடியாது மல்லி. இஸ்மாயில் கீழே வந்ததும் நாங்கள் வீட்டுக்கு திரும்புறோம். சாரி சார், நான் 4-5 பேருக்கு மேலே எதிர்பார்க்கல.
திடீர்னு 45 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் தடுப்பூசி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால தான் இந்த ரஷ். நான் மெடிக்கல் ஆபீசர் கிட்டே பேசிட்டு 5 நிமிஷத்துல கால் பண்றேன் சார். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிடம் கழித்து மைத்திலியின் கைபேசி டுங் என்றது. எடுத்து பார்த்து விட்டு, இது என்ன கூத்து என்றாள். என்ன ஆச்சு? நீங்களே பாருங்கோ, கோவின் வலைத்தளத்திலிருந்து வந்திருந்த குறுஞ்செய்தி அது. அன்புள்ள மைத்திரி, நீங்கள் கோவிஷீல்டு தடுப்பூசி 2 அளவை வெற்றிகரமாக போட்டுக்கொண்டு விட்டீர்கள். தடுப்பூசி சான்றிதழை இப்போது தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்போது என்னுடைய போனும் ஒலித்தது. எடுத்து பார்த்தேன். அன்புள்ள கிருஷ்ணன், வாட் த ஹெல் டஸ் திஸ் மீன் என்றேன் திகைப்புடன். நமக்கு வேக்சினேஷன் ஆகிவிட்டது என்று அர்த்தம். ஆஸ்பத்திரிக்குள் போகாமலேயா? யார் கண்டது? நம் சார்பாக இஸ்மாயிலே போட்டுக்கொண்டு விட்டானோ என்னமோ. இருவரும் சிரித்தோம். அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஆனால் சீரியஸ் நோட், இது ஒரு பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மைத்திரி அரசாங்க பதிவுகள் படி நம்ம 2 பேருக்கும் வேக்சினேஷன் ஆயிடுத்து. இனிமே நாம வேற எந்த மருத்துவமனைக்கும் தடுப்பூசிக்கு போக முடியாது. இதற்குள் இஸ்மாயில் வந்து சேர்ந்தான். வாட்ஸ் திஸ் என்று கோபத்துடன் அவரிடம் குறுஞ்செய்தியை காண்பித்தேன். பல்லை இழித்தான். வாங்க சார், வேக்சினேஷனுக்கு போகலாம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை தாண்டி எப்படி போவது? என் குரல் எனக்கே பலவீனமாக ஒலித்தது. நான் எதற்கு இருக்கேன் சார், என் பின்னாலேயே வாங்க. அலைகள் சீற்றத்துடன் வந்து மோதிய வண்ணம் இருந்தன. இஸ்மாயில் அவற்றை பிளந்து கொண்டு உள்ளே சென்றான். நாங்கள் பின்தொடர முயற்சி செய்தோம். ஆனால் அலைகள் பேரிரிச்சலுடன் அவன் பின்னால் மூடிக்கொண்டன. இப்போது எங்களுக்கு பின்னால் ஆவேசமாக ஒரு பெரிய அலை அடித்தது. அதன் தள்ளலில் எந்தவித பிரயத்தனமும் இல்லாமல் நாங்கள் மேலே போய்க் கொண்டிருந்தோம். விழுந்து வாரி கடைசியில் நிலைத்து நின்றபோது ஒரு பழைய வீட்டு மாடியில் சிவப்பு ஆக்சைடு பூசிய தரையுடன் கூடிய குறுகிய ஆளோடியில் இருப்பதாக உணர்ந்தேன். அதை தாண்டி இஸ்மாயிலை பின்தொடர்ந்து ஒரு சிறிய இருண்ட கூடத்தில் நுழைந்து வலது பக்க வளைவில் திரும்பி நின்றபோது ஒற்றை ஜன்னலுடன் கூடிய ஒரு ரேழியில் இருந்தேன். மூச்சு வாங்கியது, உடல் வியர்த்து கொட்டியது, தொண்டை வறண்டது. அந்த மங்களான வெளிச்சத்தில் என்ன நடக்கிறது? மைத்திரி கூட இருக்கிறாளா என்று புரிந்து கொள்வதற்குள் இடது கையில் சுருக் என்று ஊசி குத்தியது. பஞ்சை வைத்து அழுத்தி அந்த இளம்பெண் முகக்கவசத்துடன் சிரித்தபோது கடல் கடந்து மலையேறி பிராணாவஸ்தைப்பட்டு அந்த ரேழிக்குள் வந்து விழுந்த அனுபவம் அவ்வளவு கஷ்டமானதாக தெரியவில்லை. இப்போது என்னால் எல்லாவற்றையும் பார்க்க முடிந்தது. இருட்டுக்கு கண்கள் பழக்கப்பட்டு விட்டன. மைத்திரி பஞ்சை அழுத்தி கொண்டு அறையின் இன்னொரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் ஒரு நடுத்தர வயது நர்ஸ். எனக்கெதிரில் சுவரில் கனகதுர்கா அம்மாவாரு மற்றும் அலர்மேல் மங்கை உரைமார்புடன் திருவேங்கடத்தான். வடகிழக்கு மூலை அல்லவா? ஒரு காலத்தில் பூஜை அறையாக இருந்திருக்க வேண்டும். இந்த பக்கம் திரும்புங்க சார் என்றான் இஸ்மாயில். இந்த சின்ன வீட்டில் எவ்வளவு அறைகள் பார் மைத்திரி. வெளியில் இருந்து பார்க்கும்போது தீப்பெட்டி மாதிரி இருந்தது. என்ன சாமர்த்தியமாக கட்டப்பட்ட வீடு! பாரம்பரியமான கட்டமைப்பு. யாரோ பரோபகாரி நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே இஸ்மாயிலை பின்தொடர்ந்து முற்றத்தில் இறங்கினேன். முற்றம் வெளிச்சமாக இருந்தது. அதை தாண்டி வெளியே செல்ல முயற்சித்த போது இன்னொரு பெண் எனக்கு தடுப்பூசி போட வந்தாள். ஒரு கையை அழுத்துமா போரும் என்று சொல்லி அவளுக்கு நன்றி தெரிவித்தேன். அவளும் சிரித்தாள். என்ன உபச்சரிப்பு பாத்தியா மைத்திலி, எத்தனை ஊசி வேணும்னாலும் போடுவா. எல்லாம் இஸ்மாயில் என்றேன். அவள் முகம் சுழித்தாள். இஸ்மாயில் ஹேண்டில் பார் மீசையை தடவி கொடுத்தான். தட்டு தடுமாறி கீழே வந்து காரில் உட்கார்ந்து மூச்சு விடுவதற்கு திணறிக் கொண்டிருந்த போது இஸ்மாயில் என்னிடம் 2 அச்சிட்ட தாள்களை கொடுத்தான். கெட்டிக்காரன், எங்கள் தடுப்பூசி சான்றிதழ்களை பதிவிறக்கம் செய்து அச்சிட்டு கொண்டு வந்து விட்டான். தாளின் அடிப்பகுதியில் பிரதமர் மோடி இருந்தார். நீண்ட வெண்தாடியுடன் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மோசஸ் மாதிரியே இருந்தார். என்னை பார்த்து சிரித்தார். இப்போது ஐபோன் ஒலித்தது. எடுத்து காதில் வைத்தேன். என் நண்பன் ராமசர்மா, ஆயுஷ் மருத்துவமனையில் இருதய நோய் நிபுணன், எங்கள் குடும்ப நண்பன். கிருஷ்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கே? 10 கமாண்ட்மெண்ட்ஸ், விருமாண்டி, 2 பார்த்துருக்கேன். முடிய போகுது. அடி சக்கை, ஒரே சமயத்தில் 2 படமா? சரி, தடுப்பு மருந்து கோவிஷீல்டு வந்தாச்சு. உங்கள் 2 பேருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மைத்திரியை கூட்டிண்டு உடனே வா. ஒலி வடிவம்
சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.